உங்களுக்காக வழங்குவது டெய்லி பரிசுத்தனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை டெய்லி நெய் இருந்தால் ஆசையோ ஆசை இப்போது லசாடா ஷாப்பி உட்பட அனைத்து கேஷன் கரிகளிலும் கிடைக்கிறது டெய்லி திசைகளின் ஐந்து மணிச் செய்திகள் வாக்குகளை பிளவுபடுத்துவது துன் மகாதீரின் திட்டம் வரும் பதினைந்தாவது பொது தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்று அறிந்திருந்தும் துன் டாக்டர் மகாதீர் முகமது தமது பேஜுவாங் கட்சியை தளமாக கொண்டு தேர்தலில் பங்கெடுத்துள்ளார் என்றால் அவர் வாக்குகளை பிளவுபடுத்தும் திட்டத்தை கொண்டுள்ளார் என்று பகத்தான் ஹரப்பான் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் துன் மகாதீர் தேர்தலில் போட்டியிடும் நிலையில் இல்லை அவர் கிட்டத்தட்ட பந்தயத்திலிருந்து வெளியேறிவிட்ட ஒரு நபர் ஆனால் இந்த பதினைந்தாவது பொது தேர்தலில் தமது பேஜுவாங் கட்சியை வலுக்கட்டாயமாக நுழைத்து மல்லு கட்டிக் கொண்டிருக்கிறார் என்றார் பகத்தான் ஹரப்பான் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்றும் வாக்குகளை பிளவுபடுத்த வேண்டும் என்பதே அந்த முன்னாள் பிரதமரின் நோக்கமாகும் என்றும் அன்வார் குறிப்பிட்டுள்ளார் வாக்குகளை பிளவுபடுத்தி குழப்பத்தை விளைவிக்க வேண்டாம் என்பதே துன் மகாதீருக்கு தாம் விடுக்கும் கோரிக்கையாகும் என்று அன்வார் தெரிவித்துள்ளார் கூலாய் நாடாளுமன்ற தொகுதியை தற்காத்துக் கொள்வதற்கு பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளராக மீண்டும் களம் இறங்கியுள்ள தியோ நீச்சிங் கடந்த ஒரு தவணை காலத்தில் கூலாய் எம்பியாக இருந்தபோது பக்கத்தான் ஹரப்பான் அரசாங்கத்தில் கல்வி துணை அமைச்சர் என்ற முறையில் தேசிய வகை கூலாய் ஆயில் பாம் தோட்ட தமிழ் பள்ளியை புதிய இடத்திற்கு மாற்றம் செய்து அது செயல்படுவதற்கு உறுதுணையாக இருந்தது தொகுதியில் தாம் சாதித்த மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்று என்கிறார் கல்வி நீரோடையில் எந்த ஒரு சமூகமும் பின்தங்கிவிடக் கூடாது என்பதற்காக அனைத்து மொழி பள்ளிகளுக்கும் தாம் உதவியதாக குறிப்பிடும் தியோ நிச்சிங் தமது தொகுதிக்கான மானியத்தில் தேசிய வகை கூலாய் ஆயில் பாம்பு தோட்ட தமிழ் பள்ளிக்கு இரண்டு லட்சம் வெள்ளி பெற்று தந்து அந்த பள்ளியை புதிய இடத்திற்கு மாற்றியதாக பெருமிதம் தெரிவித்தார் Semasa saya merupakan timbalan menteri pendidikan, saya telah menggunakan pakai peruntukan saya sebanyak 200,000 ringgit untuk membantu ECKT Oil Pump. Jadi sekarang ECKT Oil Pump sudah beroperasi di tapak baharu. Jadi saya percaya ini adalah satu kejayaan saya, kejayaan pakatan harapan untuk membantu sebuah ECKT yang dipanggil ECKT Oil Pump di Kulai untuk pindah ke tapak baru pergi ke sekolah sekolah baharu. Nah, apabila saya jadi pembangkang, saya mendap saya dapat peruntukan daripada kerajaan pusat melalui MOU. Dan bagi saya, saya seorang wakil rakyat yang membantu semua lapisan masyarakat. Dan oleh sebab itu, sebagai contohnya, tahun ini tiga buah kuih memohon memohon peruntukan daripada saya. Dan tiga ketiga tiga buah kuih tersebut dapat sepuluh ribu punya peruntukan. Jadi cek memang sudah எதிர்கட்சி எம்பியாக மாறிய பின்னர் கூழாய் தொகுதியில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கும் கோயில்களுக்கும் உதவுவதில் தாம் பின்தங்கியது கிடையாது என்று தியோனி சிங் குறிப்பிட்டார் ஆக கடைசியாக தொகுதியில் மூன்று கோயில்களுக்கு தலா பத்தாயிரம் வெள்ளி கிடைப்பதற்கான காசோலைகள் வந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் கூழாய் தொகுதியில் மக்கள் மீண்டும் ஒருமுறை தம்மை வெற்றி வெற்றியடைய செய்வார்களே ஆனால் இன்னும் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை தம்மால் வழங்க முடியும் என்று தியோனி சிங் குறிப்பிட்டார் கெத்தும் இலைகளை ஏற்றுமதி செய்வதற்கு மத்திய அரசாங்கம் அனுமதிக்குமானால் கெடா மாநில மக்கள் லட்சாதிபதிகளாக முடியும் என்று கெடா பிசார் முகமது சனூசி முகமட் நோர் தெரிவித்துள்ளார் பாஸ் கட்சி அங்கம் பெற்றுள்ள தான் ஸ்ரீ முகதின் யாசின் தலைமையிலான பெரிகாத்தான் நேஷனல் மத்திய அரசாங்கத்தை வெற்றிகரமாக அமைக்குமானால் கெடா மாநில மக்கள் கெத்தும் இலைகளை ஏற்றுமதி செய்வதற்கு அனுமதி அளிக்கும் என்று முகமட் சனூசி நம்பிக்கை தெரிவித்தார் ஆயர் ஆயர்ஹித்தாம் நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த மூன்று நாட்களாக முழுவீச்சில் தேர்தல் பிரச்சாரத்தை முடுக்கியுள்ள பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளர் ஷேக் உமார் தொகுதி மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கண்டறிவதில் தீவிர முனைப்பு காட்டி வருகிறார் பக்கத்தான் ஹராப்பான் தேர்தல் பிரச்சாரத்தை வெற்றி அடையச் செய்வதில் தொகுதியைச் சேர்ந்த தேர்தல் பணியாளர்கள் வழங்கி வரும் உழைப்பு குறித்து ஷேக் உமார் பெருமிதம் தெரிவித்துள்ளார் தொகுதியில் மலாய்க்காரர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு குறிப்பாக அவர்கள் வியாபாரம் செய்கின்ற வாரோங் போன்ற வணிக தலங்களுக்கு சென்று அங்கு காலையில் வருகை புரியக்கூடிய கம்பத்து மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை ஷேக் ஒமார் கண்டறிந்து வருகிறார் நேற்று நவம்பர் ஏழாம் தேதி காலையில் தொகுதியில் உள்ள கம்போங் பாரிட் காலிட் லாவுட் கம்பத்து பகுதியில் சாலை சந்திப்பில் உள்ள வாரோங் ஜெப்ரி அருகில் ஷேக் ஒமார் காலை சிற்றுண்டியை எடுத்தார் அப்போது ஓரிட பகுதியில் வசிக்கும் மக்களின் பிரச்சனையை கண்டறிந்தார் செமாராங் சட்டமன்றத்தை உள்ளடக்கிய அப்பகுதியில் மக்கள் பிரச்சினைக்கு நடப்பு பாரிசா நேஷனல் எம்பி வி அதிக முக்கியத்துவம் அளிப்பது இல்லை என்று அவர்கள் தெரிவித்தனர் அடிக்கடி அப்பகுதிக்கு வருவதில்லை என்றும் மக்களுடன் நட்புறவாக இருப்பதில்லை என்றும் மக்கள் தங்களின் குறைபாட்டை முன்வைத்ததாக ஷேக் குமார் தெரிவித்தார் எனினும் ஆயி தாம் நாடாளுமன்ற உறுப்பினராக தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இப்பிரச்சினைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதுடன் மக்களின் குறைகளை கேட்டறிந்து அதற்கான தீர்வை ஏற்படுத்துவதே தமது முதல் வேலை என்று ஷேக் குமார் உறுதியளித்தார் மலேசிய இந்தியர் சிகை அலங்கார நிலைய உரிமையாளர்கள் சங்கமான மின்டாஸின் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பொதுக்கூட்டம் நவம்பர் பதினொன்றாம் தேதி மதியம் பனிரண்டு மணி அளவில் பத்துமலை ஜலான்இபோ லாமாவில் உள்ள ஷெங்கா கன்வென்ஷன் ஹாலில் நடைபெறுகிறது அனைத்து உறுப்பினர்களையும் அன்போடு அழைக்கிறது மின்டாஸ் வரும் பதினைந்தாவது பொது தேர்தலை ஒட்டி வாக்களிப்பு தினமான வரும் நவம்பர் தேதி சனிக்கிழமைக்கு முன்னதாக நவம்பர் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பொது விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பில் அரசாங்கத்தின் அறிவிப்புக்காக காத்திருக்கும்படி பிரதமர் ததுஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கூப் கேட்டுக் கொண்டுள்ளார் பொது விடுமுறை வழங்குவது குறித்து தாங்கள் ஆய்வு நடத்த வேண்டியுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் கொலாலம்பூர் தமான் துன்டாக்டர் இஸ்மாயில் பகுதியில் பாரிசான் நேஷனல் கொடிகளை கிழித்து சேதப்படுத்திய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இது தொடர்பாக லெம்பா கியாரா பாரிசான் நேஷனல் கிளையிடமிருந்து புகார் கிடைத்திருப்பதாக பிரிக்பீல்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் அமி இசாம் அப்துல் ஷிகோர் தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட பகுதியில் ஜலான் ஆதி நாகப்பன் மற்றும் ஜலான் புர்ஹாரின் ஹெல்மி ஆகிய சாலையோரங்களில் கட்டப்பட்டிருந்த பாரிசான் நேஷனல் கொடிகள் சேதப்படுத்த பட்டதாக அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அமி இசாம் அப்துல் ஷிகோர் குறிப்பிட்டார் பி கே ஆர் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அவரின் துணைவியார் வான் அசீசா இருவரும் தங்கள் சொத்து விவரங்களை இன்று அறிவிப்பார்கள் என்று அக்கட்சியின் தேர்தல் இயக்குநர் ரோட்ஜியா இஸ்மாயில் தெரிவித்தார் சொத்து விவரங்கள் அறிவிப்பது தொடர்பில் அன்பாரை தொடர்பு கொண்டதாகவும் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக இருந்ததால் நேரமின்மை காரணமாக சற்று தாமதமாக அன்வாரும் அவரின் துணைவியாரும் சொத்து விவரங்களை இன்று அறிவிப்பார்கள் என்று ரோஜ்ஜி குறிப்பிட்டுள்ளார் இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது டெய்லி பரிசுத்தனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை டெய்லி இருந்தால் ஆசை ஷாப்பி உட்பட அனைத்து கரிகளிலும் கிடைக்கிறது பரிசுத்தனை மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்